வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உங்கள் ஃபோனில் தேவையில்லாத டேட்டாஸ் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் நிறைய வந்து ஸ்டோர் ஆகியிருக்கிறோம் அந்த டேட்டாவை நம்ம எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்டோரேஜின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நான் ரெட்மி ஃபோன் யூஸ் பண்ணுறேன் பெரும்பாலும் இப்போ உள்ள அதிகமான பேர் வந்து ரெட்மி ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்துட்டு அதர் ஃபைல்ஸுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் எல்லாம் வந்துட்டு டேட்டாஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அந்த டேட்டாவை நம்ம வந்து எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நார்மலாக நம்மளோட ஃபோனில் உள்ள எல்லா டேட்டாலுமே வந்து ஈஸியாக வந்து க்ளியர் பண்ண முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து ஒரு அஞ்சு புள்ளி நாற்பத்தாறு ஜிபி கொடுத்துருக்காங்க பிக்சர்ஸில் வந்து ஒரு ரெண்டு மூணு ஜிபி கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடியோவில் வந்து ஒரு எண்பது எம்பி இருக்குது அப்புறமா கேச் டேட்டான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கேட்ச் டேட்டா அவங்கிற ஆப்ஷனை நீங்கள் ஓகே கொடுத்து இதை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம் கீழே பார்த்தீங்கன்னா அதர் ஃபைல்ஸில் உங்களுக்கு வந்துட்டு த்ரீ பாயிண்ட் செவன் ஜிபின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அதர் ஃபைல்ஸில் உள்ள டேட்டாவை நீங்கள் வந்து கிளியர் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியாது ஸோ அந்த அதர் ஃபைல்ஸில் உள்ள டேட்டாவை நம்ம எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதர் ஃபைலில் ஃபோர் ஜிபி இருக்குது இந்த ஃபோர் ஜிபியை நான் வந்து எப்படி கிளியர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க காமிக்க போகிறேன் உங்களுக்கு இதுக்கு உங்ககிட்ட ஒரு ஆப் இருந்தால் போதும் இந்த ஆப்போட நேம் என்ன பார்த்தீங்கன்னா டேட்டா அனலைஸ் ஸோ அந்த ஆப் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க அதை டவுன்லோட் பண்ணி உங்களோட ஃபோனில் உள்ள தேவையில்லாத டேட்டாஸை நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும் இதில் உங்களோட ஃபோனில் எந்தெந்த இடத்துலலாம் டேட்டாஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்து காமிக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் கேட்டகிரின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஃபைல் கேட்டகரிங்கிற ஆப்ஷனில் மியூசிக்கில் வந்து டூ பாயிண்ட் டூ த்ரீ ஜிபி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதர்ஸில் வந்துட்டு ஒன் ஜிபி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் வந்துட்டு டிவைஸ் ஸ்டோரேஜ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த டிவைஸ் ஸ்டோரேஜில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்திரண்டு ஜிபி வந்து டிவைஸ் ஸ்டோரேஜ் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து நாற்பது ஜிபி இருக்குது இதில் வந்து அக்பேடு அதாவது பன்னெண்டு ஜிபி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே இது வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரைவ் ட்ரைவ் யூசேஜ் ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் என்னென்ன யூசேஜ்லாம் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்புறமா பார்த்திங்கன்னா டிஷ்னரி ஃபைல்ஸு இதில் நீங்கள் யூஸ் பண்ண எல்லா ஃபைல்ஸுமே உங்களுக்கு வந்து அவங்க வந்து காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு எம்ஐஐயில் ஒரு அறநூற்றி நாற்பத்தி மூணு எம்பி வாட்ஸ்அப் பிஸ்னஸில் ஒரு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு எம்பி ஸோ டிசிஎம் இதில் வந்து ஐநூற்றி ஐம்பத்தி நாலு எம்பி கைன் மாஸ்டர் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்துலையுமே வந்து நீங்கள் வந்து அதிகமான எம்பிஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ இது வந்து எல்லாமே வந்து நம்ம ஒரே இடத்துல வந்து நம்ம வந்து டெலிவ் பண்ணிக்கலாம் இதை எப்படி டெலிவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மிஷன் இம்பாசிபிள் சொல்லி ஒரு ஒரு இமேஜ் வந்து ஒரு மூவி வந்து நான் வந்து உள்ளே வச்சிருக்கிறேன் ஸோ அது வந்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு எம்பி ஸோ அங்கே பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய எம்பி எல்லாமே உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த எம்பிசியை நம்ம எப்படி ரெலி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன் இந்த ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் கேட்டகரிங்கிற ஆப்ஷனில் உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு எந்தெந்த ஃபைலெலாம் நீங்கள் வந்து ரெலி பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்து தெளிவாக கொடுத்துருக்குறாங்க நீங்கள் வந்து அந்த ஃபைலை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதை திரும்ப ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கு எடுத்துகிட்டு போவோம் இதில் போய்ட்டு செலக்ட் ஆகும்னு சொல்லி கொடுத்துட்டு டெலிட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்கள் ஃபைல் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டெலிட் ஆயிரும் இந்த மாதிரி இது எளிமையாக வந்து உங்களோடய ஃபைல் எல்லாமே நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கலாம் எப்படி டெலிட் பண்ணுறதுனால உங்களோட ஃபோன் வந்து ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும் எந்த விதமான ஹேங்கிங் பிரச்சனையும் உங்களுக்கு வந்து வராது இந்த அப்ளிகேஷனோட லிங்காக என்னோட டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இப்படி நம்ம வந்து ஒரு ஒரு ஃபைலையுமே நம்ம வந்து பிடிச்சி டவுன்லோட் பண்ணுறதுனால நம்மளோட ஃபோன் வந்து ரொம்பவே வந்து சேஃபாக இருக்கும் ஸோ அந்த அதர்ஸுங்கிற ஆப்ஷனில் வந்து நம்மளுக்கு வந்து தேவையில்லாத ஃபைல்ஸ் வந்து நிறைய இருக்குது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய வந்து தடவை என்னோடய ஃபோனில் போய் இந்த அதர்ஸுங்கிற ஆஃப்ஷன்லாம் போய் நான் வந்து எப்படி ஆட்ட பண்ணணும்னு பண்ணு நினப்பேன் நான் வந்து அதர்ஸுங்கிற ஃபைலை வந்து என்னால் க்ளியர் பண்ணவே முடியாது பட் இந்த ஆப்ஷன் இருக்கிறனால எனக்கு வந்து எளிமையாக வந்து என்னால் ஃபோனில் உள்ள எல்லா டேட்டா எனக்கு என்னால் க்ளியர் பண்ண முடியுது ஸோ உங்களோட ஃபைல் எல்லாமே நீங்கள் வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி கிளியர் பண்ணதுனால என்னோடய ஃபோன் வந்து ஆகாமல் இருக்கிறது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அதர்ஸுங்கிற ஃபைலை எல்லா ஃபைலுமே நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கும்போது என்னோடய ஃபோனில் வந்து நாலு ஜிபி இருந்துச்சு இப்போது வந்து என்னோடய செட்டிங்ஸில் போய்ட்டு நான் உங்களுக்கு அந்த அதர் ஃபைல்ஸை காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி முப்பத்தஞ்சு ஜிபி தான் இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த அதர்ஸ் ஃபைல்ஸ் வந்து எனக்கு வந்து கிளியர் ஆகிருக்குது ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட டேட்டா தேவையில்லாத டேட்டா வந்து எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளியர் ஆகும் உங்களோட ஃபோனில் இந்த மாதிரி டேட்டாலாம் வந்து க்ளியர் பண்ண முடியாது நீங்கள் என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து இந்த டேட்டா எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து க்ளியர் ஆகாது ஸோ நீங்கள் இந்த மாதிரி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுங்கள் உங்களோட டேட்டா வந்து எளிமையாக வந்து நீங்கள் வந்து க்ளியர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலே எதுவும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுற தெரிவிங்க இதே மாதிரி வேறு ஒரு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்